வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். இன்னைக்கு நாம ஒரு மிக சந்தோஷமான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். அதுவும் தமிழ் மக்களுக்காக தன்னோட உயிரை கூட நினைச்சு பார்க்காம சாவும் வரைக்கும் உண்ணாவிரத போராட்டம் இருந்த சிங்கப்பெண்ணான அம்பிகை செல்வகுமார் அப்படின்னு ஏதாவது சொல்லணும். அந்த சிங்கப்பெண்ணுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்து ரெண்டாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, மட்டக்களப்புல வந்து போராட்டத்துல ஈடுபட்டவங்களுக்கு எதிராக பெரும் அளவுல போலீசாரை வந்து இறக்கி இருக்கிறாங்க. இதனால அங்க பதற்றம் நிலவிட்டு வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்படி போலீசார் அங்க இறங்குவதற்கான காரணம் என்ன, அங்கேயும் போராட்டம் நடந்துட்டு வருது அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். முதல் விஷயமா, நம்முடைய தமிழீழ மக்களும் நம்முடைய ஈழ தமிழர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னே தான் சொல்லணும். அதாவது இலங்கையில நடைபெற்ற இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதி கோரி பிரித்தானியாவில் அம்பிகை செல்வகுமார் அவர்களும் முன்னெடுத்த அகிம்சை வழி உண்ணாவிரத போராட்டம் மாபெரும் வெற்றியை கண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒன்றுக்கும் மேற்பட்ட, அதாவது நாம வச்சிருந்த கோரிக்கைகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் வந்து நிறைவேற்ற போவதாகவும் பிரித்தானியாவுடைய அரசு வந்து சொல்லியிருக்காங்க. இதனால பார்த்தோம் அப்படின்னா, பிரித்தானியாவில நேற்று கிளர்த்தெழுந்த புலம்பெயர் தமிழர்களுடைய வேண்டுதல்னாலையும் உலகம் எங்கும் உள்ள ஒட்டுமொத்த தமிழ் இனத்தினாலையும் மேலும் தமிழ் இனத்தோட அமைப்புகள் வச்சிருக்கும் கட்சிகள்னாலையும் அவங்க வேண்டிக் கொண்டதுக்கு இடங்க அம்பிகை செல்வகுமாருடைய உண்ணாவிரத போராட்டம் இன்றோட, அதாவது 15/3/2021 முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு சந்தோஷமான செய்திகளையும் சொல்லியிருக்காங்க. தன்னோட நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தன்னோட உயிரை பத்தி கவலை கொள்ளாம கிட்டத்தட்ட 17 நாட்கள் வந்து உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி அதுல வெற்றியை கண்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நாம மிகப்பெரிய நன்றியை வந்து அம்பிகை செல்வகுமாருக்கு நாம தெரிவிச்சுக்கணும் அப்படிங்கறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. நம்முடைய தரப்புலையும் அம்பிகை செல்வகுமார் அவர்களுக்கு நம்முடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்குவோம். மேலும் அம்பிகை செல்வகுமாருடைய முக்கியமான கோரிக்கை என்னன்னா, பிரித்தானிய அரசு கிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி அதுல ஒன்னையாச்சும் நீங்க நிறைவேற்றினாதான் நான் போராட்டத்தை கைவிடுவேன் அப்படின்னு. இன்னையோட பார்த்தோம் அப்படின்னா, 17 நாட்கள் உணவு உண்ணாம இருந்த அம்பிகையுடைய கோரிக்கைகள்ல ஒன்று முழுமையாகவும் இன்னொன்று அன்னளவாகவும் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையிலே தான் வெற்றியுடன் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுமாறு பிரித்தானிய அரசாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாலும் அனைத்து தமிழ் மக்களாலும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. இதுக்கு அப்புறம் தான், அதாவது பிரித்தானியாவுடைய அரசு 4 கோரிக்கைகள்ல ஒன்ன வந்து முழுமையாக செய்யறோம் அப்படின்னு ஒப்புக்கொண்டதுக்கு இணங்க தான் நம்முடைய அம்பிகை செல்வகுமார் அவர்கள் வந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை வந்து முடித்துக் கொள்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. மேலும் அம்பிகை செல்வகுமார் முன்வைத்த அந்த முக்கியமான 4 கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அனைத்துலக சுயாதீன விசாரணை பொறிமுறையை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது IIM அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த பொறிமுறை வந்து உருவாக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரெண்டாவதாக அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்துல விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மூணாவது வந்து இலங்கைக்குன்னே தனியா ஒரு அறிக்கையாளர்களை வந்து நியமிக்கணும் அப்படின்னும். மற்றும் நாலாவதாக பார்த்தோம் அப்படின்னா, வடக்கு கிழக்கு மாகாணத்தில் கருத்து கணிப்பு வாக்கெடுப்புக்கான ஐநாவுடைய பரிந்துரை வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த 4 அம்ச கோரிக்கைகளை வந்து அம்பிகை அவர்கள் முன்வைத்து உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினாங்க. இதுலதான் பிரித்தானியாவுடைய அரசு வந்து ஐநாவுக்கான இறுதி வரைவில் ஒரு புதிய விதமான அனைத்துலக சுயாதீன விசாரணை பொறிமுறை ஒன்றை உள்ளடக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க. மேலும் அது மட்டும் இல்லாம, நிரந்தர ஐநா கண்காணிப்பாளர்களுக்கு பதிலாக தொடர்ச்சியான கண்காணிப்பு நடைமுறை வந்து ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல்களை கேட்டதுக்கு அப்புறம் தான் திருமதி அம்பிகை செல்வகுமார் அவர்கள் வந்து மாபெரும் வெற்றியுடன் இன்னைக்கு பிரித்தானியாவுடைய நேரப்படி பிற்பகல் 3 மணியிலிருந்து 5 மணி அளவுல தன்னோட உண்ணாவிரத போராட்டத்தை மத தலைவர்கள் மற்றும் அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில முடித்துக் கொண்டதாக தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க. மேலும் இந்த உண்ணாவிரத போராட்டம் அப்படிங்கிறது நீண்டதொரு தமிழின போராட்ட வரலாற்றிலேயே அகிம்சை வழியில எடுக்கப்பட்ட மாபெரும் வெற்றியாகும் அப்படின்னே தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாம, ஒட்டுமொத்த தமிழினத்தின் ஒற்றை குரலாய் அம்பிகை முன்னெடுத்த அறப்போராட்டத்திற்கு கிடைத்துள்ள வெற்றியாகும் அப்படின்னே தான் நாம சொல்லணும். அம்பிகையின் கோரிக்கையை நிறைவேற்றி அவரை காப்பாற்றுமாறு நேற்று பிரித்தானியாவில் மாபெரும் பேரணியை நிகழ்த்திய புலம்பெயர் தமிழர்களுக்கும் உலகெங்கும் அவருக்காக குரல் கொடுத்த தமிழினத்தின் ஒற்றுமைக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகவே இது கருதப்படுது. இதுக்கிடையிலே நேற்று அம்பிகை செல்வகுமாரின் கோரிக்கையை நிறைவேற்றி அவரை காப்பாற்ற கோரி அவரது போராட்ட களத்தின் முன் ஒன்று திரண்ட புலம்பெயர் தமிழர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, வளமை போல் நடைபெறும் அம்பிகையின் ஆதரவு மெய்நிகர் நிகழ்ச்சியிலும் அம்பிகையின் போராட்டம் வெற்றி பாதையை அடைந்துள்ளது அப்படின்னு, அதனால போராட்டத்தை நிறைவு செய்யுங்கள் அப்படிங்கிற கோரிக்கைகளுமே வலு பெற்றிருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில நேற்று பிற்பகல் 3 மணிக்கு ஆரம்பமான மெய்நிகர் நிகழ்வில் ஏர்லிங் ஸ்ரீ கனக துர்க்கைமை நாளத்தில் இடம்பெற்ற சிறப்பு பூஜை ஒளிபரப்பப்பட்டதுடன்
என்ஃபீல்ட் நாகபூஷணி அம்மன், ஆலய குருக்கள் கமல்நாதன், அமெரிக்காவிலிருந்து அருண் தந்தை ரோஹான் டோமிக் மற்றும் தமிழகத்திலிருந்து ஷாகுல் ஹமீத்தின் புதல்வி பாத்திமா பஹானா ஆகியோரின் ஆசி உரைகள் இடம்பெற்றன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில், அதாவது ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக எடுக்கப்பட்ட இந்த போராட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை கண்டதுனால சிறப்பு நடனத்தை நடத்தி மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொண்டாடி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இலங்கைக்கு எதிராக கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் இலங்கை இப்போ ஆட்டம் கண்டு போயிருக்கும் அப்படின்னே தான் இப்போ பலரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் நம்மளுடைய எண்ணமாகவும் இருக்குது. இந்தியா சைட்லேருந்து இலங்கைக்கு எவ்வளவோ கோரிக்கைகளும் வலியுறுத்தல்களும் இருந்தாலும் இலங்கை வந்து நகரவே இல்லை. இந்தியா வைத்த கோரிக்கைகளை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னே தான் சொல்லணும். அதாவது ஈழத்தமிழர்களுக்கு அந்த 13வது திருத்த சட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு பல முறை வலியுறுத்தியும் அதை இதுவரைக்கும் தொட்டு கூட பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு நிலையில தான் தனி ஒரு ஆளாக உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி சிங்கப்பெண்ணாக மாறியிருக்கிறார் அப்படின்னே தான் சொல்லணும். இந்த சிங்கப்பெண்ணுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து கொள்ளணும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. இவர்களை போன்ற சிங்க பெண்கள் இன்னும் பல போராட்டங்களையும் இலங்கை அரசுக்கு எதிராக நடத்தி நம்முடைய ஈழ தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. அடுத்து இரண்டாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, சர்வதேசத்திடம் நீதி கோரி மட்டக்களப்பில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை அங்கிருந்து அகற்றுவதற்கும் கைது செய்வதற்கும் மட்டக்களப்பு போலீசார் மேற்கொண்ட முயற்சி காரணமாக அந்த பகுதியில் பதற்ற நிலைமை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வதேசத்திடம் நீதி கோரி சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் 13வது நாளாக இன்று மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு முன்பாக நடைபெற்றது. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அன்னை பூபதி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு முன்பாக 13வது நாளாக இன்று போராட்டம் நடைபெற்று வருது. இந்த நிலையில தான் இன்று பிற்பகல் போராட்டம் நடைபெறும் பகுதிக்கு வருகை தந்த பெருமளவு போலீசார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை கலந்து செல்லுமாறும் இல்லாவிட்டால் கைது செய்யப்படுவீர்கள் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. மட்டக்களப்பு தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி மற்றும் 50க்கும் மேற்பட்ட போலீசாரும் போக்குவரத்து போலீசாரும் என பல தரப்பினரும் பஸ் வண்டிகளுடன் சென்று இந்த நடவடிக்கையில ஈடுபட்டிருக்காங்க. நீதிமன்ற தடை உத்தரவு கட்டளை உள்ளதன் காரணமாக இது குறித்த பகுதியில் போராட முடியாது அப்படின்னும், கொரோனா நடைமுறைகளை மீறிய வகையில் போராட்டம் நடைபெறுவதன் காரணமாக பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி இது குறித்து பகுதியில் போராட்டம் நடத்த முடியாது அப்படின்னும், அதற்கான நீதிமன்ற தடை உத்தரவு உள்ளதாகவும் மீறி போராட்டம் நடத்தினால் கைது செய்யப்படுவீர்கள் அப்படின்னும் போலீசார்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு எதிர்வினை தெரிவித்த மக்கள், நாங்கள் அமைதியான முறையில் போராடும் போது போலீசார் ஜனநாயகத்தினை குழி தோண்டி புதைக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகவும் அப்படின்னும், இதுதான் இன்றைய இலங்கையின் நிலைமை எனவும், இதனை சர்வதேச சமூகம் சிந்தித்து தமிழ் மக்களுக்கான நீதியை வழங்க வேண்டும் எனவும் அங்கு கூடியிருந்த போராட்டக்காரர்களால் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. அதே வேளையில போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் கடுமையான எதிர்ப்பு காரணமாக போலீசார் அங்கிருந்து கலைந்து சென்றிருக்காங்க. நீதிமன்ற தடை உத்தரவு போராட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்த போதிலும் தங்களிடம் எந்த தடை உத்தரவும் காண்பிக்கப்படவில்லை அப்படின்னும் போராட்டத்தில் கலந்து கொண்டு உள்ளவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரம் இன்று மாலை அமைதியான முறையில் முன்னெடுக்கப்படும் போராட்டத்திற்கு போலீசார் ஏற்படுத்தி வரும் இடையூறுகளுக்கு எதிராக மட்டக்களப்பு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமக்கான நீதியை கோரி அமைதியான முறையிலும் சாத்வீகமான முறையில் போராட்டத்தினை முன்னெடுத்து வருவோர் மீது அடாவடித்தனங்களையும் போலியான குற்றச்சாட்டுகளையும் போலீசார் முன்வைப்பதுடன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்படுவதாகவும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரி நண்பர்களே, மீண்டும் நம்முடைய சிங்க பெண்ணுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். நம்முடைய வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.